Hello friends, welcome to AR Cook House. இன்றைக்கு நாம செய்ய போறது குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஆரோக்கியமான நிலக்கடலை பாதாம் பான்கேக். தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 1 கப், பாதாம் 2 டேபிள்ஸ்பூன், நிலக்கடலை 2 டேபிள்ஸ்பூன், வாழைப்பழம் 2, எள்ளு 1 டேபிள்ஸ்பூன், வெல்லம் 2 டேபிள்ஸ்பூன், தேங்காய் தண்ணீர் 1 கப், தேங்காய் துருவியது 1/2 கப், சன்ஃப்ளவர் ஆயில் தேவைக்கு, தண்ணீர் தேவைக்கு, ஏலக்காய் 2. நாம இப்ப எப்படி செய்வதென்று பார்க்கலாம். வாழைப்பழத்தை மிக்சியில் தண்ணீர் இல்லாமல் அரைத்து எடுத்து கொள்ளுங்கள். அதே வாழைப்பழத்துடன் மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக கோதுமை மாவையும் தேங்காய் தண்ணீரும் ஊற்றி தோசை மாவு பதத்திற்கு அரைத்து எடுத்து வைக்கவும். அடுப்பில் ஒரு நான்ஸ்டிக் பேனை வைத்து எள்ளை வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதே நான்ஸ்டிக் பேனில் நிலக்கடலை வறுத்து தோலை எடுத்துருங்க. ஒரு மிக்சி ஜாரில் ஏலக்காய், எள் நிலக்கடலை அரைத்து பொடி செஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் வெள்ளத்தை சிறிது தண்ணீர் ஊற்றி பாகு காய்ச்சி வடிகட்டி எடுத்துக்கொள்ளுங்க. அந்த பாகுடன் தேங்காய் துருவலை போட்டு லேசாக கிளறி விடுங்க. நாம மிக்சியில் அரைத்த எள் நிலக்கடலை ஏலக்காய் பொடிகளையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ பாதாம் சிறு துண்டுகளாய் சேர்த்து கெட்டியாகும் வரை கிளற வேண்டும். இப்போ நல்லா கெட்டியாகி வந்துருச்சுங்க. இந்த பூரணத்தை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருவோம். நான் இன்னைக்கு ஒரு பேன்கேக் தவாவில் செய்ய போகிறேன். பேன்கேக் தவா இல்லாதவங்க தோசைக்கல்லையும் செய்யலாம். ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றி அதில் ஒரு கரண்டி மாவை ஊற்றுங்க. பாதி வெந்தவுடன் நம்ம ஏற்கனவே செஞ்ச பூர்ணம் இல்லையா, அதை ஒரு கரண்டி மாவு மேலே வைங்க. ஒரு புறம் வெந்தவுடனே திருப்பி போடுங்க. அதே மாதிரி இருபுறமும் வேக விட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கொள்ளவும். அவ்வளோதாங்க நம்ம எம்மி 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 உங்கள் குழந்தைகளின் டம்மியை நிரப்பும் ஹெல்த்தி டெலிஷியஸ் ஹோம்மேட் பேன்கேக் ரெடி. பேன்கேக்கோட இன்கிரீடியன்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கோம். டவுட் இருக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நாங்கள் எப்போவுமே கிளாரிஃபை பண்ண ரெடியாக இருக்கோம். உங்களுக்கு எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, ஆல் இன் ஆப்ஷன்ல கிளிக் பண்ணுங்க. அப்போதான் எங்க எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.